ஸோ இந்த இடத்துல நீங்க வரதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து வராதிங்க, டோட்டல் வேஸ்ட். இந்த வாரம் மட்டும் இந்தியா ஜெயிக்கலன்னா பைக்கர்ஸோட ஃபேவரட் பிளேஸ், பைக்கர்ஸோட ட்ரீம் டெஸ்டினேஷன் லடாக்னு ஒரு இடத்த வந்து நீங்க இந்தியா மேப்லேயே பார்த்துருக்க முடியாது. இந்த இடத்துல போகும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா என்னோட ஒய்ஃபுக்கு கம்ப்ளீட்டா டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. நீங்க லடாக் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்தையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இது எல்லா இந்தியன்ஸும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம். வெற்றி ரைடர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் எங்கே போக போகிறோம்னா ஹானேலேருந்து பேங்காங் போகிற வழியில் எக்கச்சக்க இடம் பார்த்தோம். அதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல என்ன ஆசைப்பட்றேன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் இந்த யூடியூப் சேனலுக்கு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக வேலை பார்க்குறோமோ அதே அளவுக்கு இன்னொருத்தரும் டெடிக்கேட்டடாக வேலை பார்க்குறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃபாதர்னா தான். கீழே வர சப்டைட்டில்ஸ் காரணமே அவர் தான். இந்த லதாக் சீரீஸ்க்கு ஃபுல்லாக அவர் தான் சப்டைட்டில் பண்ணி தந்திருக்காரு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிரெடிட் அவருக்காக. இப்போ வாங்க நான் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் லதாக் ட்ரிப் பிளான் பண்ணால் கண்டிப்பாக என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் லதாக் போனாலுமே என்னோடய வீடியோ அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹான்லே வந்து மெயினாக எதுக்காகனா இங்கே வந்து இந்த மில்கி வே பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து ஸ்டார் கேசிங்காக தான். பட் மில்கி வே நேற்று வந்து பார்க்க முடியல, ஏன்னா ஓவர் க்ளவுடு இருந்துச்சு, நேற்று வெதர் சரியில்லை, அதனால பார்க்க முடியல. அங்கே பாருங்கள் அந்த இடத்துல தெரியுது, அதுதான் அந்த இடத்துல தெரியுது, அதுதான் அப்சர்வேட்ரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கேப்சர் பண்ணப்பட்ட பிளானட், ஸ்டார், மில்கி வே, அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வீடியோஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதுக்கு அங்கே தான் போக போகிறோம். பேக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கான் இவனோட ஃப்ரெண்டு தான் யஷ்வந்த். ஸோ பேக்கெலாம் பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எல்லாம் பிக்கப் ட்ரக்கில் ஏற்றுறாங்க. ஏற்றி முடிச்சுட்டு நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போக போகிறோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க முடிய முடிட்டு போகிறேன். நேற்றுலேருந்து அந்த மலை மேலே இருக்க அப்சர்வேட்டரியை பார்த்துட்டே இருந்தோம். நம்ம எப்போ போய் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக இருந்தோம் அந்த இடத்துல என்னென்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாத நேற்று ஒரு பையனை பார்த்தோம். அவன் ஸ்கூல் படிக்கிற பையன் தான். அவன் இந்த ஆஸ்ட்ரானமியில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடைய பையன் போல இருக்கு. அவனும் அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அவங்க இந்த லதாக் ஏன் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா மெயினாக ஹான்லேக்காக வந்திருந்தாங்க. வரும்போதே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு டெலஸ்கோப் எடுத்து வந்திருந்தாங்க. எதுக்குன்னா நைட்டு ஸ்டார் கேசிங், பிளானட்ஸு, மில்கி வேலாம் பார்க்கறதுக்காக அந்த டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால மேலும் மேலும் ஹைப் கொடுத்து எங்களுக்கும் கியூரியாசிட்டி அதிகப்படுத்திட்டே இருந்தாங்க. இந்த ஹால் ரீச் ஆகும் மட்டும் ஒரு சின்ன சோகமான விஷயத்தை சொல்லிடுறேன். என்னோட போன எபிசோட் பார்த்தீங்கன்னா முதல் சமம், அதாவது முதல்ல ஒருத்தர் கீழே விழுந்தார் இல்லையா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா கை வீங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் கை மேலே ஒரு இட்லி வச்ச மாதிரி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பெருசாக வீங்கிடுச்சு. ஸோ அதனால அவனால் நீங்கள் வண்டி ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் ரெண்டாவது விழுந்தவருக்கும் கால் வீங்கிடுச்சு, அவராலையும் வண்டி ஓட்ட முடியல. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, ரெண்டு பேருமே பிக்கப் ட்ரக்கில் வர வச்சுட்டாங்க. ஸோ ஆர்கனைசிங் குரூப்போட வந்தால் இது ஒரு அட்வான்டேஜ். ஒரு வழியாக இந்த சூப்பரான மலை மேலே ஏறி பார்க்கிங்லாம் பண்ணிட்டோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓவர் ஹைப் கொடுத்தாங்களே, என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். நான் பார்க் பண்ணது அங்கே தான். இங்கே தான் அதிக ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த இடம். ஆனால் அது ஏறதுக்கு மூச்சு தள்ளுது. ஒரு வழியாக பார்க்கிங்லேருந்து ஏறி மேலே வரைக்கும் நடந்து வந்துட்டோம். இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 9 AM to 3 PM சாட்டர்டே சண்டே க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொருத்தோட நீங்கள் அங்கே போகும்போது செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏர்லியாகவே ரீச் ஆனால கொஞ்சம் நாங்கள் உட்காந்துட்டு கதெல்லாம் பேசிட்டு கரெக்டாக 9 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவோம் உடனே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோம். உள்ளே என்ட்ரி ஆகும்போது பயங்கரமாக இருந்துச்சு, இன்னும் ஒரு மேட்ரிக்ஸ் படத்துக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இரும்புலே படிக்கட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்யூட்டருங்களாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய மிஷின் கவர் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. என்னென்னமோ இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற இந்த கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்களா, இதுதான் அந்த டெலஸ்கோப். நீங்கள் வரும் போதே வெளியில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய டூம் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த டூம் தான் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வர சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் வருவாங்களாம். அப்போதுல இருந்து அவங்க ஒர்க் ஸ்டார்ட் ஆகுமா. இவ்வளோ பெரிய டெலஸ்கோப் யூஸ் பண்ணி கேப்சர் பண்ண பிக்சர்ஸ், அதுவும் ஸ்டார்ஸ், பிளானட், கேலக்ஸிலாம் இருக்குன்ற போது எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. அதுவும் எங்களை வந்து அந்த மேக் கம்ப்யூட்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அதில் தான் இந்த பிக்சர்ஸ் எல்லாருமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களா. அதையும் இப்போ நம்ம கிட்ட காமிக்க போறாங்க சொன்னதை உடனே நாங்களாம் ரொம்ப ஆர்வமாயிட்டோம். அதுக்கப்புறமா தான் இந்த மேக் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி பிக்சர்ஸ் காமிக்க வந்தா ஐயன் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய அப்சர்வேட்டரியில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு மட்டமான மானிட்டர் வச்சுட்டு அதுவும் ஓட்ட ஓட்ட விழுந்து பார்க்கறதுக்கே படு கேவலமாக இருந்துச்சு. எங்களுக்குலாம் நாங்கள் வந்த மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டு ஏன்டா இந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு வந்தீங்க இவ்வளோ தூரத்துக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அட்லீஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்காச்சும் யாராச்சும் இருப்பாங்க. பார்த்தா அங்கே கூட யாருமே இல்லை. நம்மளுக்கு யார் டிக்கெட் கொடுத்தாங்களோ அவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு சும்மா எல்லா இமேஜஸை கிளிக் பண்ணி காமிச்சிருந்தாரு. ஸோ அவருக்கும் போதுமான அளவுக்கு நாலேஜ் இருந்ததுனால அவர்கிட்டயும் நாங்கள் நிறைய விஷயம் கேட்கவும் முடியல. அதுக்கப்புறமா ரொம்ப கடுப்பாயிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கீழே வந்துட்டோம். ஆன்லைன் அப்சர்வேஷனுக்கு வந்தோம். வந்துட்டு என்னமோ டெலஸ்கோப்பில் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நினச்சி பார்த்தோம். பார்த்தா உருமானா கட்டியும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஒரு மானிட்டர் கூட சரியாக இல்லை. என்னமோ பிளானட்ஸை பார்க்க வந்தால் அந்த மானிட்டர் ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையாக இருந்து எக்ஸ்ட்ரா என்னமோ பிளானட்ஸ் பார்த்தா மாதிரி இருந்துச்சு.
ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரதா பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து வராதிங்க, டோட்டல் வேஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா, இந்த ஹான்லேயில் இருக்க ஒரு மொனாஸ்ட்ரி போக போகிறோம். என்ன தான் இந்த அப்சர்வேட்டரியில் போயிட்டு அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணலாட்டியும், இந்த மலையில் ஏறிட்டு கீழே இறங்கினதே ஒரு தனி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சுற்றி இருந்த சீனரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் நண்பர்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹான்லேக்கு வரும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. நான் மொக்க வாங்கின மாதிரி நீங்களும் மொக்க வாங்க வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாத, நீங்கள் வரப்போகிற ரேஸ்லாங்களா வார் மெமோரியல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜார் ஆகிடுவீங்க. டே, எங்களை டேரெக்டாக இதுக்கே கூட்டு வந்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த மொனாஸ்ட்ரி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எதை பார்த்தீங்கன்னா, இந்த ஹான்லே இந்த கிராமத்தை பற்றியும் இந்த மொனாஸ்ட்ரியை பற்றியும் தான். இந்த ஹான்லே கிராமத்தில் டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 300 தானா. இந்த மொனாஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாங்ஸ் வந்து இதை வீடாகவே யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா 33 மாங்ஸ் வந்து ரெகுலராக இங்கே வந்து ப்ரேயர் பண்ண வருவாங்களாம். இந்த மொனாஸ்ட்ரி வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு சின்ன மலை மேலே தான் இருந்துச்சு, ஒரு 8-10 ஹேர்பின் பெண்டோடு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத, இந்த மொனாஸ்ட்ரி வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் கட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பேஸ் கேம்ப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற விதமான சீனரி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரத்துக்கு மலை, பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. மொனாஸ்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு. இந்த மெயின் டைமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 15 மினிட்ஸ் ஆகும் சொன்னாங்க. அது வரைக்கும் சும்மா இல்லாத எல்லாத்துலேயும் சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதுலாம் அப்படியே தர உருட்டி விட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்லோ மோல் எடுத்துகிட்டு எல்லா சேஷையும் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போத்து இந்த மாங்ஸ்லாம் வந்துட்டு இந்த கருவறையை திறந்தாங்க. உள்ளே என்ட்ரானே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல வைபோடு இருந்துச்சு. இந்த மனசு உள்ள எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறமா வெளியில் வந்து பார்த்தா மாடிக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. அதனால மேலே ஏறிட்டு மேலே என்ன இருக்குன்னு போய் பார்த்தா சூப்பராக இந்த மாதிரி சீனரிலாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கிடைச்சது. இந்த மனசு பார்த்தாச்சு. இந்த மனசை பார்த்துட்டு இப்போ வந்து வார் மெமோரியல், சைனா கூட வார் அந்த அந்த வார் மெமோரியல் போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோன்னா ரெசாங்லா வார் மெமோரியல் தான் போக போகிறோம். இந்த வார் மெமோரியலை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரு ஹார்ட் டச்சிங்கான இடம் நான் சொல்வேன். நீங்கள் லடாக் ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தையும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது எல்லா இந்தியன்ஸும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த இடத்துல போகும்போது ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னன்னா, என்னோட ஒய்ஃபுக்கு கம்ப்ளீட்டா டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. டீஹைட்ரேட் ஆனதுனால அவளால் வண்டி பின்னாடியே உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நாங்கள் வந்து பிக்கப் ட்ரக் பின்னாடியே வரதுனால எல்லா ஸ்நாக்ஸு, தண்ணி, ஜூஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பிக்கப் ட்ரக்லேயே வச்சிட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பிக்கப் ட்ரக் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. ஆனால் நாங்கள் எங்கேயுமே ஒரு மரத்தடியிலையோ ஷேட்லையோ கண்டிப்பாக இந்த இடத்துல உட்கார முடியாது. நீங்களே இந்த சுற்றி இருக்க இடத்த பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஒரு நல்ல லேர்னிங்காக எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே வேற ஒரு வண்டியை நம்பி இருக்காதீங்க. ஒரு நெசசிட்டியான பொருள் நீங்களே கையில வச்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க என்ன தெரிய வந்துச்சுன்னா, நம்மளுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் ஈஸியா கிடைக்கிறதுனால காற்றோ தண்ணியோ அதோட அருமை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்ட அப்புறம் தான் அதோட முக்கியத்துவம் என்னன்னு நம்மளுக்கு புரிய வருது. அதனால நண்பர்களே, நம்மளுக்கு எந்த பொருளுமே ஈஸியா கிடைக்கிறதுனால அதை அலட்சியமா பாத்துட கூடாது. போதுமான அளவுக்கு வண்டி ஓட்டிட்டோம், அதனால தான் சாப்பிட்டு நிறுத்திட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அப்படி கிடையாது. இனிமேல் ஹோட்டல் வேற எங்கேயும் கிடையாது, இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால எல்லாம் சாப்பிட இங்கே இறங்கிட்டோம். ஆல்ரெடி உள்ள பார்த்தா ஒரு பெரிய மிலிட்ரி டீமே இருந்துச்சு. அந்த மிலிட்ரி டீமை பார்த்தோன்னா என் ஃப்ரெண்டு போயிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணா, அவங்க கிட்ட ஏதாச்சும் கிரேப் பேண்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கையில் ரொம்ப அடிபட்டு வீங்கி இருந்துச்சு இல்லையா. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மெடிக்கல் கிட்லேருந்து ஒரு கிரேப் பேண்டேட் எடுத்து தந்தாங்க. அது மட்டும் இல்லாத, அந்த கிரேப் பேண்டடு அவங்களே அவனுக்கு போட்டு கொடுத்தாங்க. அவங்கள ஃபோட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கட்டதை மட்டும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அவங்க பர்மிஷன் கேட்டுட்டு, அதுக்கப்புறமா அது இல்லாத ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயின்மெண்ட் தந்தாங்க, அதை யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அ பிக் சல்யூட் டு த இந்தியன் ஆர்மி. சாப்பிட்டு முடிஞ்சு கிளம்பலான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எதுவும் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே அந்த ஹோட்டலுக்குள்ளேயே எல்லா கண்ணாடிலாம் மூடிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். மீன் வயல் இந்த ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி எல்லாத்துக்குட்டியும் ஆடிட்டு மோக காமெடிலாம் போட்டு ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். வாட் இஸ் த மந்த் நேம் பிஃபோர் 2 மந்த்ஸ்?
You say correctly. April, what is the name of the month? Before June, what is the month? That is really the correct name. Talking good, huh? Fifth month of the year. Three questions. Answer rightly. Because the job, like a circle. இங்கேருந்து நம்ம டெரைன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஃப் ரோடிங்லாம் சொல்லவே தெரியல, செம சூப்பராக இருந்துச்சு. நேச்சருக்கு பஞ்சமே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறீங்க. என் ஃப்ரெண்டுக்கு கையில் அடிபட்டிருந்தால வேறு ஒரு டெய்ல் ரைடு அரேஞ்ச் பண்ணாங்க. டெய்ல் ரைடு அரேஞ்ச் பண்ண சொன்னால் ஒரு தலைவலி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் டெய்ல் ரைடிங் பண்ணுறது தவிர எல்லா செஷனும் பண்ணின்னு வந்தான். அவனுக்கும் அந்த 360 கேமராவில் வரணுன்றதுக்காக டெய்ல் ரைட் பண்ணாத அப்படியே கூடியே ஓட்டிகிட்டு வந்துதான். எனக்கு அப்படியும் திருப்ப முடியல, இப்படியும் திருப்ப முடியல. வண்டியை நீ பாட்டிட்டு ஒன்று நீ முன்னாடி ஓட்டுறாசா இல்லை நான் பின்னாடி வரேன் ஏதாச்சும் ஒன்று பண்ணு, கூடியே மட்டும் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் பின்னாடி ஓட்டவே ஆரம்பித்தான். இன்றைக்கி டெரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டெசர்ட் மாதிரி இருந்துருச்சு. நாங்கள் ஒரு வேலை லடாக்கில் தான் ஓட்டுறோமா இல்லை ராஜஸ்தானில் ஏதாவது பாலைவனத்தில் ஓட்டின்னு இருக்கோமான்னு உங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டின டெரெயின்லாம் ஒரு சிலத்துலாம் ரோடு இருக்கும், ஓகே ஒரு வேலை பாதை இருக்கும். இதில் இன்னும் ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி போன வண்டி எப்படி போயிருக்கோ அந்த வழியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் கிராசிங்கு, இந்த மலை, இந்த கிராவல்ஸில் ஓட்டுறது எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் கண்டிப்பாக சொல்வேன். ஃபைனலி இந்த ரெஸ்லாங்க வால் மெமோரியல் ரீச் ஆகிட்டோம். தூரத்துலேருந்தே நம்மளோட இந்தியன் ஃப்ளாகை பறக்கும் போது அதுவும் செம்ம காற்றுல ஒரு வேற ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் எங்களுக்கு இருந்துச்சு. இங்கே வந்து ரீச் ஆகிட்டனே ஒரு தண்ணி கூஷி, அதுவும் காற்று பயங்கரமாக அடித்து ஒரு வேற லெவல் எஃபெக்டாக இருந்துச்சு என்ட்ரியே. இந்த ரெஸ்லாங்கில் வார் மெமோரியலில் நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சில விஷயத்தெலாம் சொல்லிடுறேன் நான். இந்த வார் மெமோரியல் எதுக்காக கட்டப்பட்டாங்கன்னா 1962 இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடந்த சண்டையில் இந்தியா விண்ணானதுக்காக கட்டப்பட்ட வார் மெமோரியல் தான் இது. இந்த மெமோரியல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சைனா பார்டர்ல இருக்கு. இதுல ஒரு சம மாசான விஷயம் என்னன்னா சைனா கிட்ட கிட்டத்தட்ட இந்த வாரில் 2000 சோல்ஜர்ஸ் மேலே இருந்தாங்க. இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா 114 சோல்ஜர்ஸ் மட்டுமே தான் இருந்தாங்க. அந்த 114 சோல்ஜர்ஸை வச்சு அந்த 2000 மேலே இருக்க சோல்ஜர்ஸை டிஃபீட் பண்ணி இந்த வாரை வின் பண்ணதுக்காக தான் இந்த வார் மெமோரியல் கட்டப்பட்டது. இந்த வாரை பற்றி பயங்கரமான விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டக்குன்னு என்ன பண்ணலாம், இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வார் மெமோரியலில் ஒரு சூப்பரான ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. இந்த வார் மெமோரியலை பற்றி சொல்லணும்னா ரொம்ப கிளீனாக நீட்டாக ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட இங்கே இருக்கு. இந்த மியூசியம்ல பார்த்தீங்கன்னா இந்த வார் நடக்கும் போது என்னென்ன கிரனேடு, கன்ஸ், இவங்க யூஸ் பண்ண கேன்ஸ், டின், எல்லா சாப்பாடு என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினல் கூட. அது மட்டும் இல்லாத இந்த சுற்றி இருக்க மொத்த இடத்தோட மாடலை பெர்ஃபெக்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு மொபைல் நெட்ஒர்க் இல்லாதனால நம்ம எங்கே இருக்கோம்னு எக்ஸாக்டாக தெரியாத இருந்துச்சு. ஆனால் இவங்க இப்போ சின்ன மேப்பு காட்டாங்க, அப்போ தான் தெரிஞ்சு நம்ம ஆல்மோஸ்ட் சைனா பார்டர் கிட்டே வந்துட்டோம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கே செம பேஜாராக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான். இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக தெரியணும்னா இதை பற்றி ஒரு படமே எடுத்திருக்காங்க 1962 சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி ஹாட் ஸ்டார் இருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம்னா இந்த ஒரு சின்ன தியேட்டருமே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லாங்கா வார் மெமோரியலுக்கான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் அந்த ஸ்டோரியை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வார் பார்த்தீங்கன்னா 1962 நடந்தது.
இது பார்த்தீங்கன்னா ஷைதான் சிங்னு ஒருத்தர் இருந்தார், அவர் தலைமையில் தான் இந்த வார் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு நோட்டிஃபையே பண்ணாத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனா கிட்ட பார்த்தீங்கன்னா 2000 சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 114 சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. இந்த பேட்டில் வந்து வெறும் 114 சோல்ஜர்ஸை வச்சு மோர் தென் 1000 எனிமீஸை வந்து கில் பண்ணாங்க நம்ம இந்தியன் ஆர்மி. அதுதான் இதோட ரொம்ப ரொம்ப மாசான விஷயம் நான் சொல்கிறேன். இந்த வாரோட இன்னொரு மாசான விஷயம் என்னன்னா, இந்த வார் வந்து நவம்பர் மாதம் நடந்துச்சு. நம்ம நவம்பர் மாதத்தில் அட்டல் டனல் வரைக்குமே நம்மளால் வர முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கோல்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த அட்டல் டனல்லேருந்து நம்ம வந்த இடம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ ஸ்னோஃபால் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நான் இங்கே கேட்டது என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல கிட்டத்தட்ட -30 degrees வரைக்கும் போகும் சொல்லியிருக்காங்க. அந்த கோல்டில் அந்த பனியில் மலை மேலே ஏறி போயிட்டு நிறைய சோல்ஜர்ஸ் நம்ம நேஷனுக்காக சண்டை போட்டுருக்கு நினச்சா உண்மையிலேயே ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இந்த வாரம் மட்டும் இந்தியா ஜெயிக்கலன்னா பைக்கர்ஸோட ஃபேவரட் பிளேஸ், பைக்கர்ஸோட ட்ரீம் டெஸ்டினேஷன் லடாக்னு ஒரு இடத்த வந்து நீங்கள் இந்தியா மேப்லேயே பார்த்துருக்க முடியாது, சைனா மேப்பில் ஆட் ஆகியிருந்திருக்கும். இந்த போர் வந்து 1962 முடிஞ்சு 1963 பார்த்தீங்கன்னா மறுபடியும் சோல்ஜர்ஸ்லாம் அந்த இடத்துல போயிட்டு ரிசர்ச் பண்ண போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பொருள் கிடச்சிருக்கு, அந்த பொருளாக தான் தூக்கி இந்த மியூசியமில் வச்சிருக்காங்க. அங்கே இந்த பொருள் மட்டும் கிடைக்கல, இந்த பொருளை தவிர எக்கச்சக்க சோல்ஜர்ஸோட டெட் பாடியும் கிடச்சிருக்கு. அந்த சோல்ஜர்ஸோட டெட் பாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸில் உறைஞ்சி போயிட்டு நெஞ்சில் புல்லட்டோட கையில் கன்னோட அப்படியே கிடந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இறந்து போன எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் கன் ஷாட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டாகவும் நெஞ்சில் சுட்டுதாகவும் இருந்துச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஆப்போனண்ட்டில் அவ்வளோ பேர் இருந்தோம், நம்ம இந்தியன் ஆர்மி நெஞ்சை நம்பி நம்ம இந்தியாவுக்காக சண்டை போட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு செம மாசான விஷயம் ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா, நான் உயிருக்கே பயப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க ரெண்டே பேர் தான், ஒன்று பொய் சொல்கிறவங்க, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனுக்காக சர்வ் பண்ணுற சோல்ஜர்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரி மூவியை பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருக்குமே ஹார்ட் ரொம்ப ஹெவியாகவும் ரொம்ப ரொம்ப ஃபீலாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுக்குற மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்தியன் ஆர்மி நாட்டை காப்பாற்றி நம்மக்கிட்ட கொடுத்து, இன்னும் நம்ம நாட்டில் ஜாதி சண்டை மத சண்டை அதை தவிர பல விதமான சண்டைங்க போயிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரும்னு சொல்லிட்டு உங்களை ஒருத்தனா நானும் காத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நண்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். और विज्ञान कहता है कि इंसान का शरीर इतनी ठंड बर्दाश्त करने के लिए नहीं है। एक बार तापमान में शरीर के अंदर प्रवेश कर गया